வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஆல்ரவுண்டர் வைட்டி. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஐபிஎல் பற்றின விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஐபிஎல் வந்து இந்தியாவில் எந்த வருஷம் எப்படி நடக்க போகுது, எங்கே நடக்க போகுது, எந்த மாதிரி மெஷர்ஸ்லாம் இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவுக்கு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா டீம் பிளேயர்ஸோட லிஸ்ட்டும் ஒரு டீமோட நேம்ஸ் இந்த டீம்ல வந்து எத்தனை பிளேயர்ஸ் இருக்காங்க, யார் யார் இருக்காங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீம் இந்த வீடியோவில் கடைசியில் கொடுத்துருவோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம ஆல்ரவுண்டர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வருஷத்தோட இந்தியன் பிரீமியர் லீக் ஐபிஎல் வந்து எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து செப்டம்பர் 19 அதில் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 50 நாளுக்கு மேலே வந்து நவம்பர் 8 ஃபைனல்ஸ் நடக்கிறது வந்து அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இந்த வருஷம் வந்து ஐபிஎல் வந்து நம்ம இந்தியாவில் நடக்கலை. இது வந்து யுஏஇ, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அப்படின்ற இடத்துல தான் இந்த வருஷத்தோட ஐபிஎல் நடக்க போகுது. இது வந்து இப்போ ஐபிஎல் இந்தியன் ஐபிஎல் வந்து பார்த்தீங்கன்னா யுஏஇயில் நடக்கிறது வந்து ஃபஸ்ட் டைம் கிடையாது, இந்த வருஷம் செகண்ட் டைம். இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா 2014 யுஏஇயில் நம்மளோட ஐபிஎல் நடந்திருக்கு. அது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து இந்தியாவில் எலெக்ஷன்ஸ் நடந்துருந்தது. ஸோ எலெக்ஷன்ஸ் நடந்துருந்த டைமில் வந்து ஐபிஎல் நடத்த முடியாத காரணத்தினால இது வந்து யுஏஇயில் வந்து 2014 நடத்தியிருந்தாங்க. உங்கள் எல்லாருக்குமே ஒரு டவுட் வந்திருக்கும், இந்த மாதிரி வந்து இந்தியாவில் இப்போ நடத்த முடியாமல் போகிறதுக்கு காரணம் வந்து இந்த கொரோனா பேண்டமிக், அது வந்து எப்படி யுஏஇயில் மட்டும் நடத்த முடியும் அப்படின்னு டவுட் வந்து எல்லாருக்குமே வந்திருக்கும். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா யுஏஇயில் வந்து சில தளர்வுகள், அதாவது நம்ம ஊரில் வந்து எப்படி ஒரு லாக்டவுன் போடுறாங்கன்னா சில தளர்வு கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி வந்து அங்கே சில ரூல்ஸ் வச்சுருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்தியாவில் ஏதோ ஒரு ஃபாரினர் உள்ளே வராங்க அப்படின்னா வந்து 7 to 14 வந்து அந்த ஃபாரினர் கண்டிப்பாக குவாரண்டைனில் இருந்தாகணும், அவங்களுக்கு நெசசரி டெஸ்ட் எடுத்தப்படும். அதுவும் இல்லாமல் அவங்க குவாரண்டைன் இருந்தால் அவங்களோட ஹெல்த்தி ஹேபிட்ஸு, அவங்களுக்கு அவங்களோட உடம்பு வந்து எப்படி இருக்குது அப்படின்றது வந்து நிறைய பேர் வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் ஆனால் யுஏஇயில் பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு ஃபாரினர் உள்ளே என்ட்ரானாலுமே அவங்களுக்கு வந்து பேசிக்காக ஒரே ஒரு கொரோனா டெஸ்ட் எடுக்கப்படும். அந்த கொரோனா டெஸ்ட்லாம் அவங்களுக்கு வந்து நெகட்டிவ் அப்படின்னு வந்துடுச்சுன்னா நீங்கள் வந்து உங்களோட சாதாரண லைஃப் ஸ்டைல் வந்து நீங்கள் லீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதனால தான் வந்து நம்மளோட ஐபிஎல் வந்து யுஏஇயில் நடக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம ஐபிஎல்ல மொத்தம் 8 விளையாடுவாங்க. ஸோ அந்த 8 வந்து 20 இருப்பாங்க, 20 அதுவும் இல்லாமல் அதுக்கப்புறம் சப்போர்ட்டிங் ஸ்டாஃப்ஸ் அப்படின்னு வந்து கனெக்ட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 200 ஃபாரினர்ஸ் வந்து யுஏஇயில் போகணும். ஸோ யுஏஇக்கு போய் இந்த மாதிரி வந்து ஒரு மேட்ச் விளையாடுறதுங்க போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கண்டிப்பாக ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஸோ ஃபாரினர்ஸ் வந்து பிளேயர்ஸ் மற்றும் டீம் ஸ்டாஃப்ஸ் அவங்கள கனெக்ட் பண்ணாலே 200 இருக்காங்க. ஸோ அதனால் ஆடியன்ஸ் வந்து இங்கேருந்து எத்தனை பேர் போவாங்கன்னு தெரியல. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு செக்யூர்டான வேல் எடுத்துகிட்டு போகிறதுக்கு யுஏஇ அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஒரு அதிகமான ஒரு எஃபர்ட் போட்டு எல்லாமே வந்து ரொம்ப செக்யூர்டாக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கதா வந்து அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன மாதிரின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கிலாண்டில் அங்கே இருக்க கிரிக்கெட் பிளேயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து ஒரு சின்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து நீங்கள் வந்து விளையாடும் போது நீங்கள் வந்து செக்யூர்டாக இருக்கிறதுக்கு, அதாவது வந்து ஹைஜீனாக இருக்கிறதுக்கு வந்து நீங்கள் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்றது வந்து இங்கிலாண்டு வந்து அவங்களோட டீம்ஸ் பிளேயருக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ யுஏஇயில் இப்போ நடக்க போகிற ஐபிஎலுக்கு வந்து அந்த மாதிரி நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. எந்த மாதிரினு பார்த்தீங்கன்னா வந்து பிளேயர் அப்புறம் ஆடியன்ஸ்க்கு இருக்க அந்த இன்ட்ராக்ஷன், சாதாரணமாக வந்து நம்ம இந்த பிளேயர்ஸ்லாம் வந்து ஏதோ ஒரு நல்ல விக்கெட்டோ அந்த பவுண்ட்ரியில் நினைக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கும், அவங்க வந்து கை கொடுக்குறதோ இல்லை நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி மாறி மாறி நடக்கும். ஸோ இந்த வருஷம் வந்து அதெல்லாம் ரொம்ப குறைஞ்சிரும், மேக்ஸிமம் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் பிளேயர்ஸ் வந்து நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட்னாலே வந்து மேக்ஸிமம் பிளேயர்ஸ் எல்லாமே அந்த கிரவுண்டில் ஸ்பிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்பிட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னும் அஃபீஷியலாக இன்னும் இந்தியா எதுவும் சொல்லலை. பட் ஆனால் பிசிசிஐ வந்து இன்னும் கொஞ்ச நாளாக சொல்கிறதா வந்து நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து பிளேயர்ஸு அப்புறம் அந்த 200 வந்து அவங்க செக்யூர்டாக இருக்கிறதுக்கு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஃபுட்டு, அவங்க தங்க வைக்க வேண்டிய இடம், அப்புறம் அந்த ஆடியன்ஸ் அங்கே வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து ஃபுல் சேஃப்டி மெஷர்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யுஏஇ வந்து ரொம்ப சிறந்த முறையில் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் கிட்ட முன்னாடி இன்ட்ரோவில் சொல்லியிருந்த மாதிரி பிளேயர்ஸோட முக்கியம் அந்த 5 ஐபிஎலோட டீம் லிஸ்ட்டு, அதாவது வந்து எந்தெந்த டீமில் எந்தெந்த பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படின்றது வந்து நான் அந்த கடைசியில் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஒரு கடைசியில் இருக்குது. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட யுஏஇயில் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு விஷயம் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சாதாரணமாக வந்து ஐபிஎல் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். பட் ஆனால் இப்போ யுஏஇயில் நடக்க போகிற இந்த சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து வேர்ல்டில் இருக்க மேக்ஸிமம் ஆல் தி கிரிக்கெட் பிளேயர்ஸ் வந்து எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு மேட்ச்சாக இருக்கும் அப்படின்ட்டு வந்து எல்லாருமே வந்து கெஸ் பண்ணுறாங்க. பல ஜேர்னலிஸ்ட்டு அவங்க வந்து இதில் இருந்த ஆர்டிகல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் வந்து யுஏஇ வந்து முக்கியமாக எதில் பார்க்குறாங்கன்னா
நான் அவங்க அங்கே வர பிளேயர்ஸ் மட்டும் இல்லை, அவங்க வந்து அந்த ஆடியன்ஸுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் கேமராமேன் அப்படி எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சேஃப்டி மெஷர்ஸ் வந்து ரொம்ப வந்து அவங்க பார்த்து ரொம்ப கேர் எடுத்து பண்ணுறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சீரீஸ் முடிவு வரையும் ஒருத்தவங்க கூட அஃபெக்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றது வந்து அவங்களோட மோட்டோவாக வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.